ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ் உலகம். இன்றைக்கி மட்டனும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பிரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிட்டோம். இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை செய்ய போகிறோம். எப்படி அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், சோம்பு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு, தாளிக்கட்டுக்கு சோம்பு, மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூனு, தனியாத்தூளும் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் உண்டு, ஏற்கனவே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். அரைக்கிறதுக்கு தேங்காயும் சோம்பும், கூட போகிறதுக்கு உருளைக்கிழங்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயத்துக்குள்ளே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போடணும் கிடையாது. கோழி குழம்புக்கெல்லாம் போடுறத விட இதுக்கு கம்மியாகவே போட்டால் போதும். 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு இதோடைய நம்ம மிளகாய் போட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள், தனியாவும் 2 ஸ்பூன். தனியாலாம் மட்டன் குழம்புக்குலாம் கொஞ்சம் கூடையே போடணும். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஏன்னா அதில் போட்டிருக்கோம் ஏற்கனவே மஞ்சத்தூள். இப்போ நம்ம அதை நல்லா கிளறி கொஞ்சமாக தண்ணி கலந்து பெருசாக கட் பண்ண 2 தக்காளி, மேலேயே கல்லுப்பு போட்டுக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கோட சேர்ந்து கரெக்டாக வெந்துடும். இது இப்போ 10 நிமிஷம் வேகட்டும். இதை மூடி வச்சிடலாம். வாங்க, இப்போ நம்ம கறி எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். கறி 3/4 பாகம் வந்துருச்சு, உருளைக்கிழங்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சதை அதில் போட்டுக்கலாம். அப்புறம் இது மேலே கொஞ்சம் மட்டன் மசாலாவை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.